ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை மாலை வணக்கம். இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு பாப்பம்பட்டி கல்லம்பாளையம் சந்தைக்கு வெளில போயிருந்தோம். வரும்போது வந்துட்டு நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறிலாம் தேவைப்படுச்செல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் வரும்போது இன்றைக்கி வந்துட்டு சளி பிடிச்சிருக்குதா எனக்கு, காலையிலே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு வந்தாச்சு. இருந்தாலுமே சளி சரியாகிறதுக்கு நண்டு சூப் குடித்தா கொஞ்சம் சரியாகும்ல, அதனால் பாருங்கள் வெளில போயிட்டு வரும்போது நண்டு சூப் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது எவ்வளவு? நண்டு சூப் 30 ரூபா. நல்லா சுட சுட இருக்குது, வாங்க எங்களோட சேர்ந்து நீங்களும் குடிக்கலாம். நண்டு சூப் வந்துட்டு சளி பிடிச்சது குடித்தா ரொம்ப நல்லா ஆகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான். அதே மாதிரி எனக்கு சளி பிடிக்கும்போதெல்லாம் மேக்ஸிமம் கிடச்சா கண்டிப்பாக குடிப்பேன். வீட்டிலே வாங்கி செய்யலாம், ஆனால் வந்துட்டு அந்தளவுக்கு உடம்பு ஒத்துழைக்கலை. சளி ஜோரம்லாம் இல்லை, ரொம்ப இருமலாக இருக்குது சளி. பையனுக்குமே கொஞ்சம் ரொம்ப சளியாக இருக்குது, ஆனால் பையன் வந்துட்டு குடிக்க மாட்டாப்பில்ல. எனக்கு மிளகு ஜீரகம்லாம் போட்டு பச்சை மிளகாலாம் போட்டு காரமாக செய்கிறதுனால, அதனால் நாங்கள் மூணு பேருக்கு மட்டும் சூப் எடுத்து வச்சுருக்கோம். எனக்கு வீட்டுக்காரங்களுக்கு, என் மாமியாருக்கு, மூணு பேருக்கும். நீங்கள் மழை காலத்தில் உங்களுக்கு சளி பிடிச்சுன்னா நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? ஹாஸ்பிட்டல் போவீங்களா, இல்லை எங்களை மாதிரி இந்த மாதிரி ஏதாவது சூப் வாங்கிட்டு குடிப்பீங்களா, இல்லை வீட்டிலே செய்வீங்களா, இல்லை வீட்டில் பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் அந்த மாதிரி எதுவும் செஞ்சு உடம்பு சரி பண்ணுவீங்களா என்ன ஏதுன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.